ஒரு ஃபாசில் நாட்டுக்கே ஆபத்து, அதனால தான் இந்த கூட்டணி. அது ஒரு பாயிண்ட். அப்புறம் இன்னொரு அஞ்சாறு பாயிண்ட் இருக்கு, ஒன்னொன்னா போயிடும். கொஞ்சம் சுருக்கமாக பதில். ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் இது. இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு வெற்றி பெறணும் அப்படின்றது ஒரு முனைப்பா இருக்கும். எதிர்கட்சியான அதிமுகவுக்கு உட்கட்சி பிரச்சனையை தாண்டி தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் திரு இபிஎஸ்க்கு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் உற்று நோக்கப்படுது. ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கு. நாட்டுக்கே ஆபத்து அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை, ரொம்ப பெரிய எச்சரிக்கையும் கூட. அப்படி பார்க்குதா மக்கள் நீதி மையம், அப்படி பார்க்கிறாரா கமலஹாசன் இந்த தேர்தலை? அதாவது இன்றைய கணம் நீங்கள் தலைவர் கமலஹாசன் அவர்களின் இந்த பேச்சும் சிந்தனையும் தமிழகத்துக்கான அக்கறை சார்ந்ததா அல்லது இந்திய தேசத்திற்கான முழுமையான அக்கறை சார்ந்ததா என்பதாக இருந்தால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தா இது தேசம் தமிழகம் இரண்டும் சார்ந்தது தான் அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பெரிய வார்த்தைகளாக இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது தலைவர் அவர்களின் பரப்புரையில் பேசப்பட்ட விஷயங்களே நாங்கள் உங்களுக்கு இங்கே மேற்கோள் காட்டணும்னு விரும்புகிறேன். ஜனநாயகத்தின் வாயிலாக எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரித்த கட்சிகள் இங்க வந்து போட்டியிடுறாங்க. அதுல ஒரு கட்சி ஜெயிச்சுட்டா நாட்டுக்கே ஆபத்துன்னு பேசுறது எப்படி? இல்ல, கட்சி ஜெயிச்சதுனால நாட்டுக்கு ஆபத்து என்பதை சொல்லவில்லை. இங்க நிகழக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் கடந்து பாருங்க. அந்த நாட்டுக்கு ஆபத்திற்கு நம்ம பேசக்கூடிய பொருள் என்னவா இருக்குன்றது பாருங்க. எதை செய்கிறார்கள்? மத்தியில் ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசானது ஒரே கொள்கை, ஒரே மாதிரியான ஒரு திட்டம், ஒரே செயல்முறை, ஒரே கொடி, ஒரே தேர்தல், இப்படி எல்லாம் ஒண்ணுதான் இருக்கிறதுன் போது இந்தியாவோட பன்முகத்தன்மையும் நம்மளோட யுனைடின் டைவர்சிட்டின்ற ஒரு பெருமையும் எங்கே சிதைக்கப்படுது என்பதுதான் இதன் விளைவு. அதுல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் இதுல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நீங்க சொல்றீங்க. அதைத்தான் நான் பதில் சொல்ல வந்தேன். ஜனநாயகத்தின் வாயிலாகவும் சர்வாதிகாரத்தை மிக எளிதாக புகுத்தி விடலாம் என்ற காரணங்களுக்கு வரலாறு இருந்திருக்கு. அது பல நாடுகள் பல சூழல்களும் கடந்திருக்கும் சொல்றோம். ஆக இந்த தோல்வியோ வெற்றியின்ற தாண்டி இந்த ஒரு சந்தர்ப்பம்ன்றது மதவாத சக்திகளுக்கும் சனாதன சக்திகளுக்கும் இதையே ஒரு காரணம் கோலாக காட்டி அதை திசை திருப்பி மடைமாற்றம் செய்யப்படக்கூடாது என்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோட தான் மதசார்பின்மைக்கு நாங்கள் கை கொடுக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். இல்ல வந்து நீங்க வந்து பாஜகவை நேரடியாக எதிர்க்கிறதுக்கான தேர்தலாக இதை நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமா பாஜகக்கான தேர்தல் மட்டும் இல்ல, பாஜகவோட துணை நிற்கிற அதிமுகவின் வரலாறு என்பது இன்று நாடறியும். நான் சொல்றது இந்த எலெக்ஷன்ல பாஜகவுக்கான சைன் என்ன இருக்கு? பாஜகவுக்கு என்ன சைன் இல்ல? அதிமுகவின் வேட்பாளர் யார் என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டிய சூழலில் இருந்து யார் போட்டியிட வேண்டும், எந்த இரு அணிகளில் அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு பாஜகவின் தலையீடு இருக்கும் போது பாஜகவின் சைன் என்னவா இருக்கும் நீங்க கேட்கறது வந்து சிறிது சற்று சிந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குது. ஏன்னா பாஜகவின் பங்களிப்பு என்னவா இருக்கும் இதுல அப்படின்னு? பாஜக தான் அதிமுக என்ற கருவியின் வாயிலாக இதை செய்யக்கூடும். பதில் சொல்லலையா இபிஎஸ் தரப்புல இருந்து? பதில் சொல்லலையா? ஏன் பதில்? பதில் என்ன பதில் சொல்ல? எங்க கட்சி விவகாரம் வேதனைக்குரிய ஒரு பதிலை தான் அவர் சொன்னார். நீங்க வந்து தேசிய பதில்தான் இபிஎஸ் அவர்கள் சொன்னார். தேசிய கட்சியாக இருக்கலாம், வாபஸ் பெற்றுக்கிறேன்னு சொன்னார். அதுதான் நீங்க தேசிய கட்சியாக இருக்கலாம், ஆனா எங்க கட்சியின் உள் விவகாரங்கள் எல்லாம் நீங்க தலையிட முடியாதுன்னு திரு பொன்னையன் தொடங்கி கட்சியின் மூத்த தலைவர்கள் எல்லோரும் சொல்லலாம். ஆனால் ஓபிஎஸ் சொன்னாரு, இபிஎஸ் அவங்க சொன்னலாம், நம்ம கடந்து போக முடியாது இல்லையா? ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? நீங்க பாஜக போட்டிடுறேன்னு சொன்னா அப்ப நான் வந்து என்னோட வேட்பாளரை அறிவித்தேன், வேட்பாளரை நான் வாபஸ் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாரு. இதை மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி 2024க்கான தேர்தல் களம் பாராளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணியோட தான் இருக்கணும் என்று இபிஎஸ் அவர்கள் பேசுறார். எந்த இடங்கள்லயாவது ஒன் ஸ்டேட்மெண்ட் போல்டா நாங்க அவங்களோட ஆதரவு சூழலையோ இல்ல அவங்களோட இணக்க சூழலையோ நாங்க இல்லை, அதிமுக நாங்கள் தனித்து தான் இயங்குகிறோம், நாங்கள் தான் நீங்கள் பெரும்பான்மை முடிவு செய்வோம் என்று சொன்னார்னு ஒரு காரணத்தை காட்டுங்க. நீங்க எலெக்ஷனுக்கான கூட்டணி தொடரும்ன்றது வேற, நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற. பாஜக தான் எல்லாத்தையும் தீர்மானிச்சு, அதிமுகவின் வேட்பாளரையே பாஜக தான். மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கான காட்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழலையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஆக அந்த ஒரு சூழல் மூலமாக இதை திணித்து இந்த சக்திகள் உள்ள புகுர்ந்தது மூலமா நம்ம கடந்து மறந்துடக்கூடாது. சிஏஏவை நம்ம மறந்துடக்கூடாது, என்ஆர்சி நம்ம மறந்துடக்கூடாது. இப்படி இருந்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை மட்டும் அழுத்தி தூக்கி பிடிக்கணும்ன்ற காரணங்களுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இன்னைக்கு தமிழகம், குறிப்பாக தென் மாநிலங்களில் தமிழகம் வந்து
நம்ம மதசார்பற்ற ஒரு சூழல உயர்த்தி பிடிக்கணும்ன்றது ஒரு உதாரணமா நிக்க வேண்டிய காரணம். தமிழர்களுடைய தன்மானத்தை நிரூபிக்க வேண்டிய தேர்தல் அந்த ஒரு சூழல்ல தான் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த ஒரு சூழல்ல தான் மையம் எது சரியின் பக்கம் அரணாய் நிற்கணுமோ அந்த சரியின் பக்கம் நிற்கணும்ன்றதை கடந்துதான் இதுல கட்சி கோட்பாடுகள் சூழல்கள் சின்ன பெற்ற அந்த 10,000 முதல் 11,000 வாக்குகள் கூட சிதைந்து மாறி போயிருடகன்ற ஒரே ஒற்றை காரணங்களுக்காக இந்த சூழல் இது தொடர்க்க